எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த நோட்டோட அட்டையை பாருங்க, எவ்வளோ பழசுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50 வருட பழமையான நோட்டோட அட்டை, அது பிச்சுக்கிட்டு வந்திருக்கு. அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அரபி எழுத்துக்கள். இப்போ ஹிந்தி பாட்டை தமிழில் எழுதி படிக்கிற மாதிரியும், தமிழ் பாட்டை ஹிந்தியில் எழுதி படிக்கிற மாதிரியும், தமிழ் தெரியாமல் அரபி எழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சவங்க அப்படியே அந்த தமிழை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அப்படிங்கிறத அப்படியே வந்து இந்த அரபி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ எழுதியிருக்காங்க, 50 வருஷமாக எவ்வளோ படிச்சிருக்காங்க, கலர்லாம் மாற்றி மாற்றி எழுதி எவ்வளோ மெனக்கெட்டு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ வந்து டபுள் ஷேடிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கல்வி முறையும் ஒரு காலத்தில் நடப்பில் இருந்திருக்கு அப்படின்ட்டு இந்த அட்டைகள் பல செய்திகளை சொல்லத்தான் செய்யுது. என்ன சொல்கிறது, பல இடங்களில் இது மாதிரி நோட்டுகளை நான் ஜோசியம் பார்த்து, ஜோசி எழுதி வச்ச நோட்டுகளாக பார்த்து பழகி எனக்கு மொழியை கற்றுக்கொள்வதற்காக, அந்த மொழியிலிருந்து இறைவனை கற்றுக்கொள்வதற்காக, இறைவனை புரிந்து கொள்வதற்காக பெண்கள் எப்படியான பல படிப்பு சார்ந்த விஷயங்களை 50 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்கிறத காயல்பட்டினம் சொல்லுதுன்னா, இஸ்லாமிய பெண்கள் படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஈமான் அப்படிங்கிறத வலிமைப்படுத்துவதற்கு கல்வியை வளர்த்து கொள்ள மாட்டார்கள்ங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடியாக இதை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறது, இறைவன் மிகப்பெரியவன். இப்படி வந்து பல பெண்கள், ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை, வீட்டுக்கு வீடு கல்வியாளர்கள் ஸ்காலர்ஸாக இது மாதிரி பல நோட்டுகளை சட்டம் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் அவர்களுடைய அறிவாற்றலுக்கான மேலான திருப்பொருத்தத்தை வழங்குவானாக. அவங்க படிங்க, யார்னா எங்களுக்கும் எங்கள் தாய் தந்தைமார்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் இனத்தார்களுக்கும் எங்கள் குருமார்களுக்கும் எங்கள் பாத்திமார்களுக்கும் எங்கள் மாணவர்களுக்கும் எங்கள் உஷார்மார்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் எங்கள் அயலார்களுக்கும் இந்த இடத்தில் கூடியிருக்கும் முஸ்லீம் மோமினான ஆண்கள் பெண்களுக்கும் வீட்டை வந்து செய்யாக. ஆமீன், ஆமீன்.